ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். பொதுவாகவே வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நம்ம யோசிப்போம். அதுவே அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஒரு ஸ்டிக்கராக அனுப்பினா எப்படி இருக்கும், அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்னதாக ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், தேஷ் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து தமிழ்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணி நான் சொல்கிற அந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டிக்கராகவே அனுப்பலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இதை காட்டுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எனேபிள் தேஷ் தமிழ் கீபோர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அக்ரி கொடுங்க. இதில் இது மட்டும் அலோவ் பண்ணி விடுங்க. இப்போ கொடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இப்போ வந்து நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மல் கீபோர்ட், இது வந்து உங்களுக்கு நார்மலாக தான் போகும். இதுவே அந்த கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கராகவே போகும். இப்போ அதை வந்து நான் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணனா இதில் டூ ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து அந்த கீபோர்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. நான் ஜஸ்ட் இதில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு மேலே ஒரு குட்டியாக ஒரு மெசேஜ் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு போகும். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு மெசேஜ் டைப் பண்ணி காட்டுறேன். நான் சப்போஸ் வாட் ஆர் யூ டூ, சாரி இதில் வந்து தமிழ் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இந்த மெசேஜ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போகுது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கராகவே போயிடும். இந்த ட்ரிக்ஸை வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இது வரைக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ காய்ஸ், பை பாய்.